வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நர்மதா. வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பார்த்துடலாம். ஒரு ஊர்ல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சொல்லி பொறுக்கிட்டே இருந்தான். அவனை பார்த்த இன்னொருத்தன், நீ எப்ப பார்த்தாலும் சொல்லி பொறுக்கிட்டே இருக்கியே, இதை வச்சு என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இதை குளிர்காயத்துக்கு தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். நீ குளிர்காய்ஞ்சதை நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு இவன் கேட்டதுக்கு, எங்க சொல்லி பொறுக்கவே டைம் இல்லை, இதுல குளிர்காயறதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன். இதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் பெரும்பாலும் பல பேர் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழதான். ஆனால் அதில் சில பேர் பணத்தை சம்பாதிக்கிறத மட்டும்தான் தங்களோட குறிக்கோளை வச்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. இவங்கெல்லாம் குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன், நான் என் குழந்தைக்காக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சு தன் குடும்பத்தோடையும் குழந்தையும் கூடயும் சந்தோஷமாக இருக்கிறதே கிடையாது. இந்த கதையிலேருந்து பார்க்கும்போது வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாராலையும் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைக்கும் நம்ம மனைவிக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, நம்ம வாழ்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாதே. அதனால நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம தேவையான அளவுக்கு உழைச்சிட்டு நம்ம குழந்தைங்க மனைவி சுற்றி இருக்கவங்க குடும்பத்து கூட சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாமே. நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யார் ஒருத்தரால் தான் தூங்க வேண்டிய நேரத்தில் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாக தூங்குறானோ அவன் தான் இந்த உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் தங்கள் தேவையான அளவு மட்டும் உழைச்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.